எக்ஸசைஸ் 3.19ல நைன்த் கொஸ்டின் பாருங்கம்மா. ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ரூவ் தட் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ ஆன்சர் வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஏ ஏ டிரான்ஸ்போஸ் அதை எழுதிக்கலாம். சரியா? ஏ என்னது காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன மீனிங்? ரோவை காலமாக எழுதணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா ரோல இருக்கு, காலம்ல எழுதணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ரோல இருக்கு, நம்ம இப்படி எழுதணும். மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ண போகும். சரியா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வரும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் போட்டுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வரைக்கும் புரிஞ்சுதாமா? இப்போ பாருங்க சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து வேல்யூ ஒன்னு. இந்த மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாவும் ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். சரியா? நீங்கள் இதில் கேன்சல் பண்ணக்கூடாது, கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஜீரோ ஆகுது. இங்கேயும் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும், ஜீரோ. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ ஒன். இது என்னது? இது ஐ. புரிஞ்சுதாமா? நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல நீங்க எழுதலாம், என்னன்னு எழுதலாம். ஹென்ஸ் பி ப்ரூவ் தட் ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எழுதணும். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதான்?